கொஞ்ச நேரம் பைக்கை நிறுத்தினா போதும் அதுக்குள்ள ரெண்டு பேர் வந்து நிற்கிறான்க ஏடா பக்கத்துல அவ்வளோ இடம் இருக்கு அந்த பக்கம் வளைஞ்சு போகலாடா ஒரு கதா இருந்தா கார் பஸ்ஸு எதுவும் வரலையே அப்புறம் ஏண்டா இந்த சைடே தான் போய்ங்களா சரி என்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாவோட வீடு கட்டுச்சுடா அதனால் நமக்கு தேவை இல்ல ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு எவ்வளோ குறுக்காடானே கொடுக்க வர ஒரு காரை ஓட்டு போறாங்க ஆஹா பைக்கு வரும் பார்த்தா என் கண்ட்ரோல் இல்லாம அங்கேயும் போச்சு இந்த நேரம் பார்த்தா அந்த மேடம் வழியாக பார்த்தோன்னா பைக் எடுத்து விட்டுருப்பேன் சரிங்க எதுக்கும் மேம் கிட்டே அதாவது இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது அடி பண்றதுக்கப்போ ஹலோ ஹலோ மேடம் நேரம் இல்லைங்க ஆ தர பைக் வந்து உங்கள் மேலே முட்டுற மாதிரி வந்துச்சு ஏதாவது உங்களுக்கு அடிப்பட்டுச்சா ஆ அதெல்லாம் இல்லைங்க ஆ ஏட்டுங்க எதாவது காபில் வர மாதிரி சொல்கிறீங்க சரி சரி ஒன்றும் அவ்வளோ இல்லை அதெல்லாம் இல்லைங்க மறுபடியும் எதனால் இல்லைங்க வா சரி பார்த்து போக ஏதாவது பைக் எடுத்து வேலை விட்டுற போகிறாங்க ஏ இது வேறு பார்த்தோம் ரொம்ப பிரச்சனை ஆச்சு தீவிரது ஃபோன் பண்ணுறாரு ஹலோ சார் சொல்லுங்க என்ன பிரச்சனை கேட்டா காப்பாற்றுறேன் ஏட்டா ஏதா காப்பாற்று ஏதா காப்பாற்று சார் ஏன்ட்டா காப்பாற்ற காப்பாற்றணா எங்கே இருக்கீங்க உடனே சொல்ல மாட்டேங்க இவருக்கு என்ன பிரச்சனை தெரியாது அதுக்கு நினைச்சு எதாவது அங்கே வா இங்கேனு சொல்லுவார் இவரு நான் வரும் காப்பாற்றுக்க காப்பாற்றுக்கட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி என்ன இவருக்கு பேச கூட உடாத முல்ல பிரச்சனை சரி இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்ப்போம் இவருக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை சொல்லிட்டு அதுக்கு மேலே என்ன ஃபோன் பண்ணிட்டா இப்போ கட் பண்ணுவார் இல்லைனா பார்த்தா உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனவா அப்படின்ட்டு இப்போ என்ன காப்பாற்றுக்க சொல்லிட்டு அவர் மட்டும் ஃபோனை வச்சுட்டாரு சரி இருக்கேன் உள்ளே போய் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு திருடனை நான் துறத்துறதுக்கு போய் ஏதோ நாய்கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டாரா என்ன யாரையும் போய்க்காடா ஹலோ சார் யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாற்றுக்கு ஃபோன் மட்டை வச்சு இங்கே எதாவது மூணு பேர் சும்மா உக்காட்டு இருப்பாங்க ஒரு பொயிலே கடைப்பேன் டய் எங்கே போனீங்க சார் எங்கே எங்கே உக்காட்டு இருப்பாங்க மூணு பேர் ஒருத்தர் காரம் இங்கே ஜெயிலில் உள்ள வேற ஒருத்தர் இருப்பான் அவனையும் பார்த்துடா காரம் சார் இதுக்கு அதாவது மாடியில் யாராவது இருக்கா சொல்லிட்டு பார்ப்போம் ஏதாவது சர்ப்ரைஸ் எதனா கொடுக்க போகிறாங்களா என்ன மாடிக்கு போகிற காலியாக இருக்கே ஆ யோகா வேறு எங்கே போய் தொழிச்சாடே தெரியாது போனது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு ஃபோன் பண்ணி காப்பாற்றுக்க காப்பாற்றுக்கிட்டு இருக்கிறேன் சரி இருக்கேன் என்ன நினச்சி எது நினச்சுன்னு தெரியல ஆஹா இவர் வேறு ஒரு டப்பி பீஸு எதுக்குவே பார்த்துடா மாட்டார் எல்லா பிரச்சனையும் பார்த்தா சிரி நம்ம தான் வந்து சரி பண்ணுவோம் இப்போ இதையும் நம்ம தான் சரி பண்ணோமா யாருகிட்ட போய் எப்படி அடி வாங்கிட்டு இருக்காரு தெரியல என்ன பண்ணலான்டே உன் வாரம் குறுக்க வந்துட்டு இப்போ நான் எக்கடு போய் தேடரை தவிர ஆஹா ஏதாவது அட்ரஸ் யாராவது சொல்லிட்டு போனால் கூட போல அத்தனை வாட்டி காப்பாற்றுக்க காப்பாற்றுக்குன்னு சொன்னதுக்கு போயிரு ஏ நான் இங்கே இருக்கா வந்து காப்பாற்றணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல நம்ம அந்த இடத்துக்கு போய் தேடிடலாம் ஒன்றுத்துக்கு ஒன்றுக்கு இல்லைன்றத இதுலேயே பார்த்தா அவர் நிரூபிக்கிறேன் சரி நம்ம கோஸ் சைட் மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம் அவனா ஏதாவது மந்திர இயந்திரம் போட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வேறு உள்ளே இருக்காடா என்ன தெரில பைக்கே வேறு காடோ டேய் இருக்காடா இல்லையா தெரியா ஆஹா பைக் இல்லையா ஒருவேளை வெளியே கை முட்டாடா சரி இருக்கு எதுக்கு பார்த்துடா உள்ளே போய் பார்ப்போம் பைக்கு யாராவது ஒழிச்சு வச்சாடா ஒருவேளை இல்லையே நம்ம அத்தனை வாட்டி சொல்லியிருப்போம் பைக் எத்தனை மாதிரி வெளியே போனாரா எவ்வளோ தூக்கிட்டு போட சொல்லிட்டு அதனால் பைக் எத்தனையோ உள்ளே கடை வச்சுடனா இல்லை ஆளே காட மாட்டேன் தான் மாட்டியா எலும்பு கூட மாட்டியாக்கா என்கடா எட்ட ஒரு குரலி காடா ஒரு வாரம் ஆள் இல்லையா சரி கவப்பா கிச்சனில் ஏதோ சமைச்சிட்டு இருக்கடா எங்கேயும் காடவே ஆஹா எங்கேயே வெளியே போயிருக்கா போடா இப்போ எவ்வளோ வேற போய் தேட்டப்பா ஏட்டா எத்தனை பிரச்சனை காத்தாள் சும்மா போலீஸாக காடோம் இங்கே வந்து பார்த்தா கோஷே காடம் நம்ம எலும்பு கூட மாட்டேன் பகலெல்லாம் வெளியே போக மாட்டேனே பகலில் போனால் என்ன யாராவது கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நான் தான் கோஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான் எங்கே போத்துலேயே தருவாத்திரையே சரி எனக்கு தெரிஞ்ச அவன் அங்கே தான் போயிருக்கணும் எங்கேன்னு கட்டிக்கினா அவனுக்கு பார்த்தனா ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அதாவது நம்ம ஒட்டக்சி எங்கள் தான் அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கானு சொல்லிட்டு பார்ப்போம் அவன் வீடு பத்தினா இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தான் இருக்கு அங்கே போய் தேடி போய் போயிருக்கானு சொல்லிட்டு அங்கேயும் இல்லைனா அவளோ தான் இவனும் பார்த்து காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பரை விளம்பரம் கொடுக்க தான் ஆ பைக்கு பார்த்தா இங்க தான் இருக்கு எப்படியா பார்த்தா அது கோஷம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா ஏடா பைக் இப்படி வெளியடா விட்டு போவேன் திரியத்திரமா யாராவது பைக்கு கிட்டத்தான் வெடிஞ்சிருப்பாடா எப்படி விட்டு போயிடா போறேங்க சரி இதான் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு வீடு நினைக்கிறேன் சரி உள்ளே போய் தட்டி போப்போம் டா மாட்டியா உள்ள இருக்கியாடா இருந்தால் வெளியே வாடா ஏய் யாருப்பா டே டாய் வெளியே வாடாடுறா ஏ யார் தெரியல இவன் வேற சும்மா தொல்லை போய்ட்டு ஏ நீப்பா எந்த விஷயம் சொல்லு சரி சும்மா போர் அடிக்க சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டுக்கு வந்தேன் சரி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரதுனா இருக்கட்டும் நம்ம ஊரில் இருக்க போலீஸ்காரை பார்த்து காடும் ஃபோன் பண்ணி ஆபத்து காப்பாற்றியே காப்பாற்றியே சொல்லிட்டு அவரு பண்ணிட்டு கட் பட்டார் ஆ அப்படியாப்பா நம்ம சிட்டிக்கு புதுசாக ஒரு பேய் கொடுத்துட்ற வந்திருக்கேன் ஒரு அது பிடிச்சிட்டு போயிருக்கப்பா ஏடா சொல்கிறான் பேய் கொடுத்துற வந்துக்குதா ஆ எனக்கு எப்படி சொல்கிறா ஆப்பா நைட்டு போனால் பிடிச்சிடலாம் ஏன்னா நைட்டு போகிறப்பா சரி இது நான் வரேன் இப்போதான் உள்ளே போன மாதிரி இருக்குது அதுக்குள்ள இருட்டாயிடுச்சா சரி கூட போய் நம்பளும் சும்மா விளையாட் சொல்லிட்டு விளையாடா அதுக்குள்ள பார்த்தா இருட்டாயிடுச்சு ஏ என்னா போய் அந்த பேய் வீட்டுக்கு பார்த்தா நம்ம போகிறோம் என்ன அசால்ட்டாக போத்தரா எங்கள் வீட்டில் சொந்தக்காரர் புதுசாக வந்துக்கிறாடுற மாதிரி வீட்டுக்கு பார்த்தா புதுசாக பேய் கொடுத்துற வந்துக்குதுன்றா அதாவது நம்ம சிட்டியில் பார்த்தா ஏதோ ஒரு மொழியில் வந்து பேய் வந்து ஊடு தான் அந்த இடத்துல போகிறோம் நம்ம போகிறோம் அவன் வந்து பார்த்தா பின்னாடியே வரான்னு சொன்னேன் சொன்னான் அவன் வரணா தெரியல இடத்துல வந்து பார்த்தா வரட்டான் என்னடா இது பேயின்னு சொன்னீங்க பார்த்தா சுடுகாடு மாதிரி இருக்கேன் ஒரு வேளை சுடுகாட்டுக்கு தான் பேய் கொடுத்துறேன் வந்துக்குதா சரி போய் பேய் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏய் பேய எடுத்துதே ரொம்ப இருட்டாக இருக்கே ஆஹா இங்கே வரும் பார்த்தா லைட்டு இல்லை ஒன்றும் இல்லை அவன் பேச்சு கேட்டு அப்படியே பார்த்தா வட்டக்கே கையில் ஒரு டார்ச் ஆகிடு கூட இல்லாம இப்போ நான் எங்கே போய் தேட்றது பேய் எத்தனை இருக்குது கூட தெரியா இங்கே எத்தனை கலர் இருக்கு ஒவ்வொருத்திலேருந்து ஒரு ஒரு பேய் ஏதுக்கு போகுது அப்படிலாம் வந்து ஒன்றும் போட முடியிறேன் இல்லை யாரும் தம்பியே ஆஹா இங்கே பாருங்க கீழே எவ்வளோ பார்த்தா ஊருட்டு வரா கடே யார் இது ஓ இவருதான் பேயா என்ன பேயினுடைய சும்மா பறந்து வந்து அடிக்கும் அப்படி வந்து அடிக்கனு சொல்லிட்டு பார்த்தா இது என்ன சும்மா தரையில் தவந்து வருது ஐய் பேய் பையில எடா பண்ணுறீங்க அவரை இங்கே போலீஸ்கார் யாரா பார்த்தே இல்லையா அதெல்லாம் பார்த்தேன் அவனை சும்மா விட மாட்டேன் அவனை ஒன்றையும் சும்மா விட மாட்டேன் தப்பா துடு பயணி சும்மா விட மாட்டியா அவனோட ஆளாக யாருன்னு தெரியுமா தெரியாத ஹே எடுக்க போகிறா தெரியும் சொல்லுடி யாருன்னு அவனை கிட்டில பண்ணுறான் இறா அவனுக்கு கையில் இருக்க துப்பாக்கி பார்த்தா தெரில அவனுக்கு அவனை விட்டுருக்கேன் அவனை ஒட்ட பட்ட மாட்டேன் நீரடா என்ன பண்ணுறது அவனை காலி அவடா அப்போ கிட்டேயே பார்த்துறா பெரிய எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கா என்டா ஒரு நாலு சுனிக்காக பார்த்தா கலி டா ஐய் பயி பையில போய் பேய் சுட்டு அப்படி இப்படி பார்த்தா பயந்துட்டு இருந்தேன் பார்த்தா இவடியே ஒரு டம்பி வீசும் போனியா ஆஹா இது பார்க்கறது கொஞ்சம் குட்டியாக இருக்கே ஒரு வேளை இதுக்கு அம்மா பேய் ஏன்னா பெரிய பெரிய பேயில ஒரு மன இல்லையா ஆஹா எதுக்கும் சும்மா பார்த்து இருப்போம் ஏன்னா இது பேய் வந்து பார்த்தா குட்டியாக தான் இருக்கு பெரிய பேயிலாம் கிளம்பி வந்துடும் போது நம்ம எதுக்கும் பார்த்தே இருப்போம் இங்கே வந்து பார்த்தா ஒரு பாயடைஞ்ச பக்ரா மாதிரி ஒரு வீடு இருக்குது அது உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம போலீஸ்கார்டாக என்ன பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தனியாக வரதுக்கு கூட பயம் இல்லை ஆனால் இங்கே ஒரு சவுண்டு கேட்குது பாரு அந்த சவுண்டு கேட்டதுக்காக ரொம்ப பயமாக இருக்கு ட்ய என்னடா சவுண்டு இது ஓடும் பத்திரம் கத்திரியாக இருக்காங்க அங்கங்கே என்ன கீழே எதோ பத்திரம் ஃபோட்டோல போட்டுச்சுடா எனவும் பத்திரம் வரைஞ்சி வச்சுக்கானுங்க ஆனால் மக்களாக தெரியுது ஏட்டா கொஞ்சம் ஒய்யா எழுதி வைக்க மாட்டேங்கடா என்ன ட்ரூ பண்ணிக்கலன்னு பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேது ஒரே மக்களாக இருக்குது சரி அது எதனால் ஏட்டு போட்டால் நம்ம உள்ளே போய் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஹலோ சார் போலீஸ்கார் இங்கே யாராவது இருக்கீங்களா சீக்கிரம் குரலை கொடுங்க சும்மா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்தால் அப்படி இப்படி இருப்பீங்களா இங்கே எதாவது வாயை தோறதுக்கு எதனா பேசுகிறேன் என்ன எல்லா ரூபா பார்த்தா காலியாக கிடக்குது ஒரு பொயிலையும் பார்த்தா காடும் சரி பேயாச்சு இருக்குன்னு பார்த்தா பேய் காடோ ஆ சொம்பா சொன்னா பேய் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்துருக்கு இதெல்லாம் போகிறீங்க நான் போது பார்த்தா தேவை இல்லாமல் வாய் பேசக்கூடாது பேய் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கேருந்து அங்கே வந்துடும் போது வந்துருப்போகுது ஏன்னா அந்த வீட்டில் வந்து எத்தனை பேய் இருக்கோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது அதனால் வந்து சீக்கிரம் நம்ம செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தா கிளம்ப அடித்தான் அந்த கோஷம் என்ன மாட்டேங்கிறேன் வேறேன் வரான்னு சரி போனா பின்னாடியே வராட்டா இடம் பார்த்தா வந்துட்டு இருக்கா தொய் ஒய்க்கா வாடா எப்போ ஒரு வாரத்துலையே சரி அவன் வரத்துன்னு பார்த்தா சீக்கிரம் யாராவது இருக்கான்னு சொல்லிட்டு கட்டு கண்டுபிடிச்சிட்டேன் சீக்கிரம் இருக்கிறது கிளம்போ அடித்தான் ஏன்னா நமக்கே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அதுவும் இடுக்கு போடுற சவுட்ல ரொம்பலாம் பார்த்தா நிற்கும் பிள்ளைக்கே கை காலெலாம் பார்த்தா ரொம்ப நடக்குது சீக்கிரம் கிளம்பிடுவோம் ஏதாவது கிளம்பி கிளீக்கு வந்துட்டு போகுது ஏட்டோ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன் ஆடா ஒரு பொய்லேயும் கிடப்பேன் சரி இருக்கிறது கிளம்புவோம் இந்த கோஸ் சைட் மட்டையை பார்த்தா அவன் ஏதாவது மந்திரம் எதனா பண்ணி கேடுவார் சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு இருக்கான் ஐட்டோ ஏழு மணி நேரத்துக்கு டாய் கோர்ஸ் சொல்ல வந்துட்டேன் இதை நான் என் அன்பா முன்னாடியே வர சொன்னான் வரதுக்கு பத்திரம் கொஞ்சம் டைம் ஆகிருச்சி சரி என்னது தெரியா சுடுகாட்டில் பத்திரம் ஒரு லைட்டை காடோ ஒண்டை காடோ சுடுகாட்டில் போய்ட்டு எப்படி தான் இருக்குமா டாய் யாராவது இருக்கீங்களா என் அன்ப வந்தா அவனை யாராவது பார்த்தீங்களா என்னது இதே ஏ யாரும்மா பாப்பா நீ ஆ யாரை தெரியாது பைக்கிட்டு இருக்கேன் சரி இருக்கு யாரையும் சொல்லிட்டு பார்ப்போம் ஹலோ யாரும் பாப்பா நீ ஹலோ பாப்பா ஏன் தெரியு என்ன தூக்குறதுக்கு வேறு இடமே கிடைக்கியா வீட்டில் அவன் தூக்க ஏன்னா இங்கே வந்து தூக்கிட்டு இருக்கேன் ஆஹா எடுத்தது என்ன பண்ணால் பார்த்தா ஏதுக்க மாட்டேன் சரி நம்ம இங்கே இருந்து கிளம்புவோம் எடுத்ததுதே நம்ம போலீஸ்காரை தேடி வந்தால் பார்த்தா நம்ம நண்பனையே கடோம் போலீஸ்காரையே காரோ ஆ நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் முன்னாடியே வந்தால் பார்த்தா நம்ம நண்பனை கண்டு பிடிச்சிடலாம் எக்கடா போட உடைய ஏதாவது பேங்கி பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல நம்ம வந்ததுலேருந்து இருந்தால் நம்ம தொட்டு ஒரு குட்டி பாப்பாக தான் இருந்துச்சு வேறு எதுவும் பேய் நம்ம கண்டுக்கு தெரியலையே சரி இருக்கேன் கொஞ்சம் நேரம் தேடி பார்ப்போம் எவ்வளோ இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்மதான் ஒரு கோஸ் ட்ரைனரே ஆனால் நமக்கே பயமாக இருக்கேன் ஏன்னா இடம் பார்க்குறதுக்கு அப்படி பயங்கரமாக இருக்குது சரி பைக் வேறு மாட்டிக்குச்சா பைக்கை விட்டு கொண்டா நடந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம தான் கோஸ் ட்ரைனர் நம்ம தான் யாராலையும் புதிக்கவே முடியாது அழிக்கவும் முடியாது அவன் நான் வாக்கடா பார்த்துக்கலாம் நீங்களே நானே சொல்லிட்டு ஆ வந்துருக்கேன் போறீங்க போகிறிக்க சும்மா பேச்சி சொன்னேன் ஏ ஏட்டா ஒரு பைனியே காடோ ஏன் நண்பனை வேற காடவே நண்பா எங்கே இருக்கேன் வந்து என்ன காப்பாற்று எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன தூரத்தில் பார்த்தா ஏதோ நெருப்பு மாதிரி இருக்கே சரிங்க கிட்ட வீ போயிட்டேன்னு சொல்லிட்டு டாய் எடுத்தது நம்ம கோஷமாட்டோடய பைக்கு பைக்கு இங்கே விட்டு அவன் போய் தைச்சாலும் தெரியா ஏட்டா உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர வந்ததும் இல்லாமல் பைக்கு தனியாக விட்டா அவன் போய் துவைச்சாலும் தெரியா சரி இருக்கா போய் தேடி பார்ப்போம் இவனுக்கு வேற வேலையே இல்லை சரி போலீஸ்கார தான் காரம் அவர் வந்து தேடலான்னு பார்த்தா இவனை கூப்பிட்டா இவனையும் பார்த்தா காரம் எங்கே போய் தச்சாலும் தெரில பைக் எடுத்து தேடுவோம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம போலீஸ்காரை பார்த்தா எப்படி காப்பாற்றி கூட்டு போய்ட்டுருப்பா நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தா இங்கிருந்து கிளம்புவோம் ஏன்னா இப்போ கோஸ்டண்ட வண்டி வந்து கோஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தா கோஸ்ட்டு அந்தளவுக்கு சும்மா பயக்கிற மாதிரி அப்பா எப்படியோ பார்த்தா அங்கிருந்து வந்துட்டேன் இப்போ தான் பார்த்தா கண்ணு லைட்டாக தெரியுது அதுக்குள்ளே பார்த்தா தான் பகலாக ஆரம்பிக்குது ஏடே எவனை இங்கே இருக்காது இடையே போகடா எப்படி நம்ம கோஸ்டர் மண்டியை பார்த்தோன்னா நம்ம போலீஸ்கார் அப்புறம் வந்து பார்த்தா அவனையும் சேஃபாக கூப்பிட்டு வந்துருப்பானான்னு நினைக்கிறேன் இட வந்து கோஸ்ட்டாக நினைச்சேன் உள்ளே போய் பார்ப்போம் எல்லோரும் பார்த்தா வந்து நின்றுருப்பாங்க அவங்க வந்து பார்த்தா தங்கி சொல்ல கோஸ் ஸ்டான்ட்ரு மட்டும் இல்ல டப்புக்கு தான் ஏடா அவனை போய் டப்ப தான கூப்பிட்டோம் நம்ம கூப்பிடலாம் வந்துருப்பாடா சரி இருக்க உள்ளே போய் பார்ப்போம் ஹலோ சார் வணக்கம் ஏண்டா ஒருத்திரி ஆனா கடா தேட்டது அவங்க ஒட்டுருப்பாங்க சொல்லிட்டு பார்த்தா ஒரு பையிலேயே காடா இங்கே பாருக்கே சேரில் பாத்திரம் ஒரு மூணு பேர் உக்காட்டு இந்த ஜெயில் உள்ள ஒருத்தர் இருப்பான் அவனையும் பார்த்துரா காடா ஒரு போலீஸ்கார எல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ தமிச்சு ஓட்டறலாம் சரி இருக்க வேலை போய் பார்ப்போம் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு ஹலோ சார் எட்டா மறுபடியும் இங்கேயே காடா ஏட்டா கோஸ் ஸ்டாண்டர் உன் பைக்கு மட்டும் இருக்குது சரி அவன் கூட சேர்த்து காரில் ஒட்டுருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன அவனையும் காடோ ஆளையும் காடோ காலையும் காடோ இவரே என்ன ஃபோன் பண்ணுறேன் ஹலோ சார் வட்டிக்கலாம் கண்டா வந்து அவன் உங்ககிட்ட எத்தனை பேட்டா சொல்கிறதே என்ன சொல்கிறீங்க உங்களை அவன் கோஸ்ட் கோஷ்டிட மாட்டேன் காப்பாற்றியா ஏன்னா அவனை என் கூட தானே இருக்கா அவனையும் ஒரு நாள் காப்பாற்றுற போல ஏ நன்மே வந்து என்னை காப்பாற்றுறா தீர எத்தனை பேட்டிக்கிட்டா சரியா அவனை கோஸ்ட் கோஷ்டிட்ரு சரி எல்லாரையும் காப்பாற்றி கூப்பிட்டு விட்டு போனேச்சா இவனையா போய் மாட்டிக்கிட்டு இருக்கா ஏடா கோஸ்டர் அது திருப்பியெல்லாம் விட்டுருந்தேன் எங்கடா அடி வா ஒரு பேய்க்கு பயந்து எங்கே போய் மாட்டிகிட்டு இருக்கா சரி இருங்க இப்போ அவனிய போலீஸ் காரிக்கு பார்த்தா நம்ம தான் காப்பாற்றுறோம் சரி ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று தான் பார்ட் டூவில் பார்த்தா அவர் காப்பாத்திரமா இல்லை பேய்கிட்ட மாட்டிவிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தா பார்ட் டூவில் பார்ப்போம் மறக்காம பார்ட் டூ ஒன்றா கேமரில் பார்த்தோன்னா பார்ட் டூனு வந்து கேமரா பண்ணுங்க அப்படி அந்த வீடியோ எப்படிச்சு சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள் இவனுக்கு வரேன் சும்மா போகிறதுக்கு கூட உடம்பு நடங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நான் தான் போய் காப்பாற்றி ஆடும் அதுக்கு அவசரமாக போகலான்னு சொல்லிட்டு போனா எவ்வளோ வேற போத்த கூட விடாம அங்கங்க குறுக்குற ஓட்டுறாருங்க டேய் இடையா போடா இடையை கூட போக மாட்டாருங்க சரி அவனை காப்பாற்ற முடியுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு மாப்போம் சுருக்கீங்க எவ்வளோ தான் பார்த்தா நிற்க முடியும் ஏதாவது பார்த்தா உங்களை அடிக்க புஸ்தா பார்த்தா அவன் சுருக்கி தட்டிருக்கேன் அடுத்த அப்படியெல்லாம் பார்க்கலாம் பாய்